நினைத்த ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா அரசாங்கம் தங்களோட தொழில்துறை மந்திரியையும் சிறப்பு குழுவையும் சியோல் சவுத் கொரியாக்கே அனுப்பி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டு மந்திரிகள் ஜெயலலிதா அம்மையார் இட்லி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கியா நிறுவனம்னால மட்டும் 6,500 கோடி முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டோட பட்ஜெட் புரிஞ்சிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நம்மளோட நிலைமை நல்லா புரியும். தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் 159,363 கோடி. இந்த வருமானத்தை எப்படி செலவு பண்றாங்கன்னு பாப்போம். இலவசத்துக்காகவும் மானியத்துக்காகவும் 73,000 கோடி, அரசு ஊழியர்களின் ஊதியத்துக்காக 42,000 கோடி, ஓய்வூதியத்துக்காக 21,000 கோடி, வாங்கின கடனின் வட்டி மட்டும் 21,000 கோடி. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கும் 10 பைசா செலவு பண்ணாம நம்ம வருமானம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்புறம் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் கடன் கடன். இதுல இப்ப அரசு ஊழியர்களோட சம்பளத்தை வேற உயர்த்தி இருக்காங்க. இதனால வருஷத்துக்கு 15,000 கோடி அதிகமா செலவாக போகுது. அப்ப கடன் வாங்கிதான் இனி சம்பளமே தரப்போறாங்க. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இத சரி செய்யணும்னா 1, செலவை குறைக்கணும், அதாவது இலவசத்தை குறைக்கணும், அது செய்ய மாட்டாங்க. இல்ல வருமானத்தை கூட்டணும். தமிழ்நாட்டோட 64 பொதுத்துறை நிறுவனங்களும் நஷ்டத்துல ஓடுது, அதையும் இவங்களுக்கு சரி செய்ய தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கடன் கடன் கடன். போன வருஷம் மட்டும் 75,000 கோடி கடன் வாங்கி இருக்காங்க. மொத்தமா 3,15,000 கோடி கடன். இதே மாதிரி போச்சுன்னா 2 வருஷத்துல தமிழ்நாடு திவாலாயிரும். தமிழ்நாடும் தமிழர்களும் நடு ரோட்லதான் நிப்போம். இப்ப உங்களுக்கு அந்த குட்டி கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த